ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்குறது வந்து 12th ஸ்டாண்டர்ட் பேஜ் நம்பர் 158, டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன். லாஸ்ட் கிளாஸில் டைப் 2 வந்து நம்ம பார்த்தோம். இப்போ பார்க்கக்கூடியது டைப் 3, பாசிட்டிவ் கம்பேரிட்டிவ் சூப்பர்லேட்டிவ். அதில் வந்து நோ அதர்னு இருந்தது இல்லையா. இதில் வந்து வெரிஃபியூ, அதுக்கப்புறம் ப்ளூரல் நவுன் இருக்குதா அப்படின்னு கண்டிப்பாக வந்து அதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பார்க்கணும். அப்புறம் இதெல்லாம் அதே தான், ஆஸ் அட்ஜெக்டிவ் ஆஸ், தென் இஆர் தேன், அதில் எனி அதர் இல்லையா, ப்ரீவியஸ் டைப்பில் எனி அதர், இதில் மெனி அதர், தென் அதில் வெறும் த ப்ளஸ் இஎஸ்டி, இதில் ஒன் ஆஃப் த ப்ளஸ் இஎஸ்டி, இதில் எல்லாமே ப்ளூரல் நவுன் வந்து வரும். ப்ளூரல் நவுன் வர்றப்போ நமக்கு வந்து ஒன் ஆஃப் த ப்ளஸ், எப்போவுமே ஒன் ஆஃப் த அப்படின்னா இட் ரெஃபர்ஸ் டு, பின்னாண்ட வரக்கூடியது ப்ளூரலாக இருக்கும். ரெஃபர் பண்ணுறது சிங்குலர் நவுன், அதை தொடர்ந்து ஒன் ஆஃப் த தொடர்ந்து வரக்கூடிய அந்த எண்டிங் ஆகிற அந்த நவுன் வந்து ப்ளூரல் ஃபார்மில் இருக்கும். அது நீ அது ஒவ்வொரு சென்டென்ஸ்லேயும் பார்த்தினா அது வந்து புரியும். நவ் வி ஸ்டார்ட் வித் ஷேக்ஸ்பியர் இஸ் கிரேட்டர் தேன் மெனி அதர் ட்ராமட்டிஸ்ட் ஆஃப் த வேர்ல்ட். அப்போ இதில் என்ன இந்த டைப்பில் இருக்குது, இங்கே என்னென்ன இருக்குது, கிரேட்டர் தேன் என்ன, ஸோ இஆர் தேன் மெனி அதர், ஸோ இஆர் தேன் மெனி அதர் அப்படிங்கிறப்போ இங்கே பாரு, இஆர் தேன் மெனி அதர், ஸோ வாட் இஸ் கிவன் இஸ் கம்பேரிட்டிவ், கொடுக்கப்பட்டது கம்பேரிட்டிவ். இப்போ நம்ம என்னவா மாற்றலாம், பாசிட்டிவாக மாற்றி, சரி ஃபஸ்ட்டு வேணால் சூப்பர்லேட்டிவாக மாற்றிட்டு அப்புறம் பாசிட்டிவாக மாற்றி, ஸோ வி சேஞ்ச் இன்டு சூப்பர்லேட்டிவ் ஃபார்ம். சூப்பர்லேட்டிவில் என்ன வரும், ஒன் ஆஃப் த அப்படின்னு சொல்லி விட்டோம். ஸோ இதனுடைய சூப்பர்லேட்டிவ் ஃபார்ம் ஷேக்ஸ்பியர், அப்படியே தான் பிகின் பண்ணணும். ஏன்னா ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பாசிட்டிவ் கம்பேரிட்டிவ்லேயும் சூப்பர்லேட்டிவ்லேயும் இந்த சேம் சென்டென்ஸ் வில் பிகின் ஆஸ் இட் இஸ். ஸோ ஷேக்ஸ்பியர் ஈஸ், இந்த இடத்துல ஸ்ட்ரக்சர் என்ன, ஒன் ஆஃப் த ஷேக்ஸ்பியர் ஈஸ் ஒன் ஆஃப் த அட்ஜெக்டிவ் ப்ளஸ் இஎஸ்டி, அட்ஜெக்டிவ் எது, கிரேட்டு, ஸோ ஜிஆர்இஏ அட்ஜெக்டிவ் ப்ளஸ் இஎஸ்டி, ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட், ஒன் ஆஃப் த போட்டோம் அட்ஜெக்டிவ் கிரேட்டு இஎஸ்டி ஃபார்மும் போட்டாச்சு, ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட், இங்கே என்ன வரும், ட்ராமட்டிஸ்ட் இல்லையா, ஸோ ஷேக்ஸ்பியர் இஸ் ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட், ஏற்கனவே சொல்லியிருக்கிற ஒன் ஆஃப் த அப்படின்னு வந்ததுனாவே இது ஃபாலோயிங்காக வரக்கூடியது வந்து ப்ளூரல் ஃபார்மில் இருக்கும். அப்போ நம்ம இந்த இடத்துல என்ன எழுதிக்கணும், எஸ் போட்டு எழுதிக்கணும். இங்கே எஸ் இல்லை, பட் இப்போ டு சேஞ்ச் இன் டு ப்ளூரல் ஃபார்ம் யூ ரைட் எஸ் ஆஃப் த வேர்ல்டு, ஹியர் யூ ரைட் ஆஃப் த வேர்ல்டு. ஸோ இதை திரும்ப செக் பண்ணிக்க, நம்ம என்னென்ன எழுதியிருக்கோம், ஷேக்ஸ்பியர் இஸ் ஒன் ஆஃப் த இல்லையா, ஸோ த ப்ளஸ் இஎஸ்டி, ஒன் ஆஃப் த ப்ளஸ் இஎஸ்டி, அதுக்கப்புறம் இது வந்து கண்டிப்பாக என்ன ஃபார்மாக இருக்கணும், ப்ளூரல் ஃபார்ம். எவ்ரி டைம் யூ ஷுட் செக் இட், ஒன் ஆஃப் த மீன்ஸ் அட் த பேக் ப்ளூரல் ஃபார்ம் வந்து இருக்கணும். நவ் கம்பேரிட்டிவ், கம்பேரிட்டிவ் இல்லை பாசிட்டிவ், பாசிட்டிவ்னாவே இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் வெரி ஃபியூ, இமீடியட்லி இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் வெரி ஃபியூ. ஸோ வெரி ஃபியூ ப்ளூரல் நவுன், ப்ளூரல் நவுன் எது, இந்த இடத்துல ட்ராமட்டிஸ், இந்த ஷேக்ஸ்பியருங்கிறது நமக்கு எண்டில் வரும், ட்ராமட்டிஸ்ட் வெரி ஃபியூ ட்ராமட்டிஸ்ட், ப்ளூரல் இங்கே எஸ் இருக்காது, நம்ம தான் எஸ் ஏற்றணும். ஸோ இங்கே ப்ளூரல் நவுன் போட்டுட்டோம், வெரி ஃபியூ ட்ராமட்டிஸ்ட், உடனே இங்கே ஆர் வரும். ஏன் அப்படின்னா இங்கே ப்ளூரல், ப்ளூரல் மீன்ஸ் இந்த ஈஸ் என்னவா மாறிடுச்சு, இட் சேஞ்ச் இன்ட்டு ஆர் அப்படின்னு சொல்லி மாறிடுச்சு. ஸோ வெரி ஃபியூ ட்ராமட்டிஸ்ட் ஆர் ஸ்ட்ரெஸ்ஸர் என்ன, ஆஸ் அட்ஜெக்டிவ் ஆஸ், இங்கே ஆஸ் போட்டுக்க, இங்கே அட்ஜெக்டிவ் தென் ஆஸ், இந்த இடத்துல எண்டு இங்கே என்ன ஆகும், ஷேக்ஸ்பியர் தென் இந்த வேர்ல்டு, இந்த அப்ஜெக்டிவ் என்ன, இந்த இடத்துல கிரேட். ஸோ இப்போ பாரு,
வெரி ஃபியூ ட்ராமட்டிஸ் ஆர் ஆஸ் கிரேட் ஆஸ் ஷேக்ஸ்பியர் இன் த வேர்ல்டு. இடத்துல அட்ஜெக்டிவ் வந்து வந்துருச்சு. ஸோ இதெல்லாம் ரவுண்ட் பண்ணி பார்க்கலாமா? இங்கே ஆஸ் வந்துருச்சு, ஆஸ் வந்துருச்சு, இந்த இடத்துல அப்ஜெக்டிவ், தென் இந்த வெரி ஃபியூ அப்படின்னு வர்றப்போ இது என்ன ஃபார்மாக இருக்கணும்? திஸ் வில் பி இன் ப்ளூரல் ஃபார்ம். இங்கே ப்ளூரல் ஃபார்ம் வந்ததுன்னா இங்கே வேர்ப் என்னவாக இருக்கும்? இது வந்து வேர்பும் ப்ளூரல் ஃபார்மில் இருக்கணும். ஸோ திஸ் ஆல்சோ சுட் பி இன் ப்ளூரல் ஃபார்ம். ஸோ இது எல்லாம் செக் பண்ணால் தான் உனக்கு அந்த சென்டென்ஸ் வந்து கரெக்டானு சொல்லி பார்க்கலாம்.